அஸ்லாம் வலைக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேசிக் டூ மாஸ்டர் லெவலில் வந்து கம்ப்ளீட் பண்ணவங்களோட புக்லெட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வந்து சர்டிஃபிகேட் ப்ராசஸ்க்காக கொரியருக்காக நம்மளுக்கு வந்து புக்லெட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குது, என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஃபைலில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து இன்ட்ரோவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அவங்களோட நேம் வந்து அதிபாதி. ஸோ இவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட ஒர்க்கை வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப நீட்டான ஒர்க்காக இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம தியரிக்கல் கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் டெமோ வந்து நம்ம போவோம். ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த மாரி தான் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான லெவலில் தான் ஸ்டிச்சஸும் கூட இருக்கும். ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் எதுவுமே வந்து தெரியாது. ஸோ ரொம்ப ரொம்ப நீட் ஒர்க்காக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த அசஸ்மெண்ட் ஒர்க்கு. ஸோ எல்லா பீடுமே எப்படி யூஸ் பண்ணணும், அது எந்த டைப்பில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி எல்லாமே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன் கிளாஸஸில். ஸோ இதுதான் பீட் ஒர்க்கோட அசஸ்மெண்ட். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைன் ப்ளஸ் ஃபில்லிங்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து ஒரு நார்மலான ஸ்டிச்சஸ் அண்ட் ஜர்தோசியோட பேசிக்ஸ், கட் ஒர்க், பேட்ச் ஒர்க், நெட் ஒர்க் இது எல்லாமே உங்களுக்கு இங்கே வரும். எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா நெட் ஒர்க். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து லோ ப்ரைஸஸில் வந்து 2000ல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக்லேருந்து ஒரு அட்வான்ஸ் மாஸ்டர் லெவல் வரையும் நீங்கள் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ தியரிக்கல் கிளாஸஸ்லேருந்து நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நீட் ஒர்க்காக உங்களுக்கு வரும். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ நீட்டான ஒர்க்காக இருக்குது. ஓகே, இதுதான் வந்து நெக்லைன். ஸோ நெக்லைனாக இருக்கட்டும், ஒரு ஃப்ளோரல் பஞ்சஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலால் தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ இதெல்லாமே ஸ்லீவ் டிசைன். ஸ்லீவ் டிசைன் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் அண்ட் ஃபில்லிங்ஸ் கொடுக்கறது ரொம்ப கிராண்ட் ஒர்க்கு எல்லாமே வந்து அசஸ்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்டாகவே வந்து டிசைன் பண்ணுது. ஸோ இதுவும் வந்து கிளாஸில் வந்து இன்க்ளூட் ஆகும். நம்ம எப்படி ட்ரேசிங் மெத்தட் பண்ணுறது, என்னென்ன ஸ்டிச்சஸ் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே சரி ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த ஒரு டிசைனை பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசைனுக்கு என்ன ஸ்டிச்சஸ் நம்ம போடலாம் அப்படின்னு உங்களுக்கு கம்பல்சரியாக ஒரு ஆரி ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியணும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு கிளாஸஸில் இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரேசிங் மெத்தட். ஸோ இது வந்து ப்ரொஃபஷ்னல் லெவலில் வந்து ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணதில் இது எல்லாமே ஓனாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு கிளாஸஸில் இருக்கிறதுனால ஸோ அவங்களாவே ஓனாக வந்து டிசைன்ஸ் எல்லாமே பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன ஸ்டிச்சஸ் என்னென்ன கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து தியரிக்கல் கிளாஸஸில் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் அவங்களே வந்து இதில் ஜதோசி ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம் அண்ட் லோட் ஸ்டிச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு ஓனாக வந்து ஒரு அழகாக சூப்பர்பான ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நெக்லைன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான டெமோ கிளாஸஸ். ஸோ இந்த டெமோ கிளாஸஸில் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஃபுல்லாக டெமோ. இதில் வந்து தியரிக்கல் கிளாஸஸ் இருக்குது. ஸோ தியரிக்கல் கிளாஸஸில் வந்து சிலபஸ் எல்லாமே இது தான். ஸோ நான் ஒன்ஸ் உங்களுக்கு ரீட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹவு டு சூஸ் கிளாத்ஸ் ஃபார் எம்ப்ராய்டரி. ஸோ ஒரு எம்ப்ராய்டரி நம்ம வந்து ஒரு ஆரி எம்ப்ராய்டரி பண்ணக்குள்ளே எப்படி நம்ம கிளாத் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாஸஸில் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா எல்லா கிளாத்ஸுக்குமே வந்து ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நிறையா டேமேஜ் வரும் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லுக்கும் வந்து இருக்காது. ஸோ அதனால் அது கிளாஸஸில் இன்க்ளூட் ஆகிருக்கும். அண்ட் நீடில் ஹேண்ட்லிங் மெத்தடே வந்து உங்களுக்கு 1 week ப்ராக்டிஸ் இருக்கும். அதுக்கு வந்து தியரிக்கல் கிளாஸஸும் இருக்கும் அண்ட் டெமோ கிளாஸஸும் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு பிகினர்ஸ் லெவலாக இருக்கக்குள்ள உங்களுக்கு கம்பல்சரி
சரியா நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். ஏன்னா அது நல்லா 100% பர்ஃபெக்டாக வந்தாலே உங்களுக்கு டிசைன் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் அந்த ஹேண்ட்லிங் மெத்தட் அண்ட் மெட்டீரியல் நாலேஜ். நெக்ஸ்ட்டு வந்து ஹவு டு யூஸ் ஆரி மெட்டீரியல்ஸ். எப்படி எப்படிலாம் நம்ம ஆரி மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்கும், ஸோ அது எல்லாமே ஒன்றுனா எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆரி ஸ்டாண்டை எப்படி நம்ம செட் பண்ணுறது, ஆரி ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கிளாஸஸில் இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் பிளவுஸ் டிசைன்ஸ். இப்போ ஒரு பிளவுஸ் டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆரி ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேட்கக்குள்ள என்னென்ன பிளவுஸ் டைப் இருக்குதுன்னு கேட்டாலே அவங்களால சொல்ல தெரியாது. ஏன்னா இப்போ கஸ்டமர்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. சில பேர் வந்து எனக்கு சிம்பிள் பிளவுஸ் போதும் அப்படின்னு கேட்பாங்க, சில பேர் வந்து மீடியம் பிளவுஸ் எனக்கு போதும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மீடியம் பிளவுஸ் கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து எந்தெந்த டிசைன்ஸ்க்கெலாம் அடங்கும். ஸோ மீடியம் பிளவுஸ் நம்ம மேக் பண்ணணும்னா கம்பல்சரியாக என்னென்ன டிசைன்ஸ் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். இப்போ சிம்பிள் டிசைன் கேட்குறாங்க அப்படின்னா சிம்பிள் டிசைனுக்கு வந்து எந்த அளவுக்கு பண்ணால் இது சிம்பிள் பிளவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்லாம் உங்களுக்கு கிளாஸஸ் அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு பிஃபோராக உங்களுக்கு கிளாஸில் டீச் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பீட்ஸோட தியரி. ஸோ என்ன பீட்ஸ் வாங்கணும், எப்படி நம்ம செக் பண்ணி வாங்கணும், என்ன கலர்ஸ் ஷேட்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும், ஸோ என்னென்ன பீட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ ஃபில்லிங்ஸாக இருக்கட்டும் அவுட்லைனாக இருக்கட்டும் என்னென்ன பீட்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மிரர் ஒர்க் தியரி. ஸோ மிரர் ஒர்க்குக்கும் சேம் அதே தான். ஸோ ப்ரொசீஜர்லேருந்து எல்லாமே தியரிக்கலில் வந்துடும். ஜர்தோசியோட ஒர்க் தியரினாலுமே அதே தான். நெக்ஸ்ட் வந்து கிளைண்ட் அண்டர் டோன் ஸ்டடிஸ் அப்படின்னா ஒரு கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கிட்ட அவங்களோட அண்டர் டோனை வச்சு தான் நம்மளை வந்து பிளவுஸ் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப டார்க்காக உள்ளவங்களுக்கு அட்ராக்டாக போட்டாங்க அப்படின்னா பிளவுஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி லைட்டாக இருக்கிறவங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரான டிசைன்ஸும் சரி பிளவுஸ் கலரும் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ப்ரொசீஜர்ஸ் அதோட ஃபார்மேட் எல்லாமே பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிளவுஸ் கிளாத் அண்ட் கலரை எப்படி சூஸ் பண்ணுறது. ஒரு கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா இந்த பிளவுஸ் கலருக்கு இந்த கலர் ஷேடு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு டார்க் கலர்ஸான பிளவுஸ் ஷேடுக்கு வந்து லைட் கலர்ஸான ஃபீலிங்ஸ் நம்ம டிசைன்ஸை வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் பற்றி உள்ள ஃபார்மேட் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே கம்பல்சரியாக நீங்கள் ஒரு ஆரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கற்றுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கிங் த பிளவுஸ். எப்படி நம்ம பிளவுஸை வந்து மார்க் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு டிசைனை நம்ம ஃபார்ம் பண்ணுறது, ஒரு டிசைனை ட்ரேஸ் பண்ணுறது இதெல்லாமே பார்ப்போம். அண்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் வந்து எப்படி என்னென்னத்துக்காக யூஸ் பண்ணுறோம், எது ரொம்ப ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது, எது வந்து எந்த டிசைனுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் இதெல்லாமே பார்ப்போம். ஏன்னா நம்ம இப்போ வந்து நிறையா ஸ்டிச்சஸ் பார்க்குறோம், நிறையா கிளாஸஸ் பார்க்குறோம், எல்லா கிளாஸஸ்லையுமே சரி நிறையா ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுப்பாங்க. பட் அந்த ஸ்டிச்சஸ்லாம் எந்த பிளேஸில் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம், என்ன பிளேசஸில் நம்ம யூஸ் பண்ணுவோன்னே தெரியாது. பட் ஆனால் எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம கற்றுருப்போம். ஸோ சில ஸ்டிச்சஸ் வந்து எதுக்காக இது பேர் என்னன்னு கூட தெரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் என்னென்ன டிசைன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லீவ் ஸ்டிச்சஸோட டெக்னிக்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஆரி பிளவுஸ் எடுத்துக்கிட்டாலே மோஸ்ட்லி என்ன வரும் அப்படின்னா ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் தான் ஸ்ட்ரக்சர்ஸில் உள்ள ஃபார்மேட் தான் வரும். ஸோ அந்த லீவ் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஃபார்மேட் பண்ணுறதுக்குலேயே நிறையா மெத்தட் இருக்குது. லீவ்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு கலர் ஷேடுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு லீவ் ஸ்ட்ரக்சர்ஸே வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ ஃபார்மேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி கஸ்டமரை ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் எல்லா மெத்தட்லேயும் சரி உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்போம். அண்ட் எப்படி நம்மளோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இதை விட உங்களுக்கு நல்லா உங்களுக்கு என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே சரி யார் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப ஒரு கிராண்ட் லுக்கான ஒரு டிசைன்ஸ் அவங்களால பண்ண முடியுதோ அவங்களெல்லாமே செலக்ட் பண்ணி ஸோ என்னோட டீம்லேயே வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கொலாப் பண்ணி ரெண்டு பிஸ்னஸ்மே சரி பேட்சப் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆஃபரும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சிலபஸில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. தியரிக்கல் வைஸும் சரி டெமோ வைஸுமே சரி உங்களுக்கு ரொம்ப ட்ரைனிங் கொடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்ப ஒரு 1.5 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலான லெவல் வந்து ஒரு ஆறு பிளவுஸ் நீங்களாகவே ஓன் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன்ஸை வந்து மேக் பண்ண முடியும்.
ஸோ உங்களுக்கு இதை விட ட்ரைனரை விட ப்ளஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஆரி கிளாஸ் பொறுத்த வரையும் 5000, 6000, 10000 வரையும் போகும். பட் என்னோட ஜெரா அகாடமியில் 2000ல் உங்களுக்கு இவ்வளோ சிலபஸ் தியரிக்கல் ப்ளஸ் டெமோ எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணுறோம் அண்ட் ப்ளஸ் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஜாப் ஆஃபரும் எங்ககிட்டயே வந்து இருக்கும். ஸோ இவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து இருக்குது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கல் செக்ஷன். ஸோ ப்ராக்டிக்கல் செக்ஷனோட சிலபஸ் இதெல்லாம் ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ சொன்னது எல்லாமே நார்மலான டெமோ கிளாஸஸ் தான். ஸோ டெமோ கிளாஸஸில் இவ்வளோ ஃபார்மேட் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபார்மேட்டை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணாலே உங்களுக்கு அதோட டெமோ எப்படி பண்ணணும்னு ஈஸியாக வந்துடும் ஓகே. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து டெமோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, ஸோ அதெல்லாமே இவங்க வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே சும்மா ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மட்டும்தான். ஸோ நிறையா வந்து உங்களுக்கு நிறையா ஃபார்மேட் இருக்குது. ஸோ ஃபார்மேட் படி தான் ஒரு டிசைனாக இருக்கட்டும் போட முடியும் ஓகே. இதெல்லாமே ஃபார்மேட்டு. ஸோ நிறையா வந்து ஆரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறையா ஃபார்மேட் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரிவ்யூ எழுதியிருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் கிளாஸஸ், ஐ லேர்ன்ட் எ லாட் ஃப்ரம் யூ வித் பர்ஃபெக்ஷன், ஜசாகல்லா அண்ட் அல்ஹம்துல்லான்னு தேங்க்யூ ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ வந்து அவங்களே எழுதியிருக்காங்க. ஸோ இது அவங்களோட டெமோ கிளாஸஸில் உள்ள ஒரு தியரிக்கல் கிளாஸஸில் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு புக்லெட் ஓகே. ஸோ அவங்க வந்து டெமோ கிளாஸஸ் செப்பரேட்டாக அந்த தியரிக்கல் கிளாஸ் செப்பரேட்டாக வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க எல்லாமே சரி பேசிக் கிளாஸ்லேருந்து மாஸ்டர் கிளாஸ் வரையும் படிக்கிறவங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச். ஸோ இவங்களுக்கு வந்து ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்ப லோ ப்ரைஸ் தான் என்னோட அகாடமியில். அண்ட் சிலபஸ் வைஸும் சரி உங்களோட ஒர்க்கு அண்ட் உங்களோட டீச்சிங் என்னோட டீச்சிங் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து எங்களோட அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறையா வந்து கற்றுக்கலாம். லாட்ஸ் ஆஃப் மெசேஜஸ் எல்லாமே ஃபார்மேட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் மாஸ்டர் கிளாஸ்லும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ கம்மிங் June 15 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் வந்து பேட்ச் 2 வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்களும் வந்து டவுட்ஸ் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.